கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்து நடவடிக்கைகள் வெளிப்படை தன்மையாக இருக்க வேண்டியது அவசியம் என்று அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் வலியுறுத்தியுள்ளார் டலாவர் மாகாணத்தில் உள்ள வில்மிங்டன் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள பன்னிரண்டு உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைத்துள்ளதை குறிப்பிட்டார் தடுப்பு மருந்து தயாரிப்பு பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் புதிய தடுப்பு மருந்துக்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தாா் கொரோனா தடுப்பு மருந்து நடவடிக்கைகள் முற்றிலும் அறிவியல் பூர்வமானதாகவும் மக்களுக்கு தன்மை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று பைடன் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டு பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் எனினும் முகக்கவசம் அணிவதை தொடர்ந்து அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அமெரிக்கர்களை கேட்டுக் கொண்டார்